வணக்கம் மாணவர்களே, நான்காம் வகுப்பு அறிவியல் பயிற்சி புத்தகத்தில் உள்ள பயிற்சித்தாள் மூன்று செய்யலாமா? வேலை மற்றும் ஆற்றல் பாடத்திலிருந்து பயிற்சிகள் கொடுத்திருக்காங்க. முதல் பயிற்சி, பொருத்தமான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. முதல் வினா, எந்த வேலையும் செய்யப்படாத படத்தை வட்டமிடுங்கள்னு சொல்லியிருக்காங்க. ஈ இந்த படம் தான் இதற்கான விடை, வட்டமிட்டுக்கோங்க. அடுத்து இரண்டாவது வினா, பொருந்தாத ஒன்றை வட்டமிடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. மிதிவண்டி, இதுதான் மின்சாரத்தால் இயங்காத பொருள், இங்கே பொருந்தாத ஒன்று. இ வட்டமிட்டுக்கோங்க. அடுத்து பொருந்தாத ஒன்றை வட்டமிடுங்கன்னு தான் திரும்பவும் கொடுத்துருக்காங்க. இதுல இந்த சாய்ந்தாடி, லெமன் ஸ்குவீசர், ஸ்டாப்லர், இவை எல்லாமே நெம்புகோலின் வகைகள். ஜிப்பு மட்டும்தான் நெம்புகோலின் வகை அல்ல, அதனால இதுதான் பொருந்தாதது. ஆ இங்கே வட்டமிட்டுக்கோங்க. அடுத்து நான்காவது வினா, இந்த படத்தில் எந்த வகை எளிய இயந்திரம் வேனுக்குள் பொருளை நகர்த்த பயன்படுத்தப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. பாருங்க, இது என்ன வகை இயந்திரம்? சாய்தளம். ஈ இங்க வட்டமிடணும், விடையெடுத்து எழுதவும் செய்யணும். அடுத்து இரண்டாவது பயிற்சி, பொருத்துங்க கொடுத்துருக்காங்க. இங்கே உள்ள நெம்புகோலின் வகைகளை அவற்றிற்குரிய எடுத்துக்காட்டுகளோடு இணைக்க போறோம். பாருங்க, ஆதாரப்புள்ளி நடுவில் வந்திருக்கு, இது முதல் வகை நெம்புகோல், இதற்குரிய எடுத்துக்காட்டு குரடு, மேட்ச் பண்ணிக்கலாமா? அடுத்து திறன் நடுவில் வந்திருக்கு, இது மூன்றாம் வகை நெம்புகோல், இதற்குரிய எடுத்துக்காட்டு மீன் தூண்டில், மேட்ச் பண்ணிக்கோங்க. அடுத்து பளு நடுவில் வந்திருக்கு, இது இரண்டாம் வகை நெம்புகோல், இதற்குரிய எடுத்துக்காட்டு பேனல் கீன் சொல்லுவாங்க, இந்த சோடா பாட்டில் மூடியை திறக்க உதவும் சாவி. ஓகேவா, மேட்ச் பண்ணிக்கோங்க. அடுத்து ஆறாவது, இந்த கொடுக்கப்பட்டுள்ள படங்களை எளிய இயந்திரங்களோடு இணைக்கணும். ஆறு வகை எளிய இயந்திரங்கள் படிச்சிருக்கோம் இல்லையா, மேட்ச் பண்ணலாமா? முதல் படத்தில் இருப்பது சாய்தளம், இரண்டாவது படத்தில் இருப்பது கப்பி பாருங்க, மூன்றாவது படத்தில் இருப்பது கோடரி, இது ஆப்பு என்னும் எளிய இயந்திர வகையை சார்ந்தது. ஆப்புன்னு எழுதி மேட்ச் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த பெயிண்ட் பக்கெட் இருக்குது இல்லையா, இதனுடைய மூடியை திறப்பதற்கு ஸ்க்ரூ டிரைவர் பயன்படுத்தணும்னா அது முதல் வகை நெம்புகோலாக செயல்படுமா, அதனால இதை நெம்புகளோட இணைச்சுக்கோங்க. அடுத்து நுங்கு வண்டி இருக்குது இல்லையா, இது சக்கரம் மற்றும் அச்சு என்னும் எளிய இயந்திர வகையை சார்ந்தது, இங்க மேட்ச் பண்ணிக்கோங்க. அடுத்து ஏழாவது வினா, கொடுக்கப்பட்ட நெம்புகோலின் வகைகளை கண்டறிந்து பளு, திறன் மற்றும் ஆதாரப்புள்ளி ஆகியவற்றை எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க. பாருங்க, இந்த நெம்புகோலின் பெயர் மற்றும் வகை எழுத போறோம். சாய்ந்தாடி முதல் வகை நெம்புகோல், திறன் ஆதாரப்புள்ளி பளு என்று அமைந்திருக்கும், எழுதிக்கலாமா? அடுத்து ஆ இந்த எளியந்திரத்தின் பெயர் பாக்கு வெட்டி, இரண்டாம் வகை நெம்புகோல், ஆதாரப்புள்ளி பளு திறன் என அமைந்திருக்கும். அடுத்து இது துடைப்பம், மூன்றாம் வகை நெம்புகோல், ஆதாரப்புள்ளி திறன் பளு என அமைந்திருக்கும். ஓகேவா? அடுத்து இது அடிக்குழாய், அடிக்குழாய் முதல் வகை நெம்புகோல், திறன் ஆதாரப்புள்ளி பளு என அமைந்திருக்கும். அடுத்து பாருங்க கத்தரிக்கோல், இது முதல் வகை நெம்புகோல், திறன் ஆதாரப்புள்ளி பளு என அமைந்திருக்கும். ஓகேவா? அடுத்து நான்காவது பயிற்சி, கோடித்த இடத்தை நிரப்புகன்னு சொல்லியிருக்காங்க. எட்டாவது வினா, ஒரு பொருளின் மீது விசை செயல்பட்டு அப்பொருள் நகரும் செயல் டேஷ் எனப்படும்னு கேட்டிருக்காங்க, வேலை எனப்படும். ஓகேவா? பயிற்சிகளை எல்லாம் புரிந்து கொண்டு செய்துக்கோங்க. நன்றி மாணவர்களே.